ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வர க்வெஸ்சனுக்கு தான் இந்த ஆன்சர் நான் சொல்லியிருக்கேன். இந்த சொல்யூஷன் செஞ்சு பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். உங்கள் செடிகள் கண்டிப்பாக துளிர் காயாது, புது துளிர்கள் காயும் காயாது, அதே மாதிரி மொட்டும் கருகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் ரெகுலராக ட்ரை பண்ணுறதால உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னுடைய ஃப்ளோர் வந்து டெரஸ் கார்டன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. இருக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். நான் வந்து எந்த விதமான க்ரீன் ஷேட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஓப்பன் டெரஸ் தான் வச்சுருக்கேன். இதை தாங்க நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய செடிங்களுக்கு, ரோஜா செடிங்களுக்கெல்லாம். இதில் வந்து மொட்டுக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக வராது, இந்த வெயில் சீசனுக்கு வரலாம் இல்லையா, உரம் பத்தாமல் போகலாம், இல்லை திருப்பூச்சி இருக்கலாம், அதனால் உங்களுக்கு வரலாம். மற்றபடி இப்போ இந்த துளிர் காயறதுக்கும் மொட்டுகள் வந்து கருகிறதுக்கும் புது துளிர்கள் கருகிறதுக்கும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஏன் மொட்டு பாதியாக இருக்குது, பூத்தும் பூக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகக்கூடியது, எந்த விதமான செலவு கிடையாது. வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கலாம், அதை வச்சே நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க ஊற வச்சு ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லையா நீங்கள் இப்போவே உடனே செஞ்சாலும் இன்ஸ்டண்டாக செஞ்சோம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லையா ஸ்ப்ரேயர் இல்லைனாலும் தெளித்து விடுங்க. சூப்பராக ஒர்க் ஆகக்கூடியது, ரொம்பவே நல்லது செடிங்களுக்கு. பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் செடிங்களை நம்ம பார்த்து பராமரித்து கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் வர புது துளிர்கள் வந்து கருகிறதும் அப்படியே காஞ்சி போகிறதும் போது இன்னும் ரொம்பவே நமக்கு வேதனை தரக்கூடியது தான். அப்படி இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனே சொல்லுவேன். இந்த சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோஜா செடிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எல்லா விதமான செடிங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் மல்லி செடிங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இது வந்து ரொம்பவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவிரா இருக்கு இல்லைங்களா, கற்றாழை சொல்லும்லையே அந்த கற்றாழையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா அதில் இருக்க அந்த மேல் தோலெல்லாம் சீவிட்டு அந்த ஜெல் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஜெல்லை எடுத்து ஒரு நாள் முழுக்க நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி ஊற வைக்க முடியாதவங்க நீங்கள் அப்போவே எடுத்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தோல் முழுக்க எடுத்துகிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தண்ணியில் கொஞ்சம் கூட இன்னும் நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே டைரெக்டாக கொடுக்காதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துக்கு கத்தாழை வந்து ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது இல்லைங்களா, அப்படி இருக்கையில் சூட்டை தணிக்கும், கண்டிப்பாக செடிங்கள் மேலே காயாது. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் காலையில் டைமில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகும். ஈவினிங் செய்யாதீங்க, காலையில் வெயில் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த வெயில் ஃபுல்லாக தாக்கு பிடிக்கும், அந்த செடிகள் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கும், புது துளிர்கள் காயாது. காஞ்ச துளிர்களில் அப்படி இருந்தால் கட் பண்ணி எடுத்துருங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு துளிரும் காயவும் காயாது. நீங்கள் இந்த ஜெல்லெல்லாம் எடுத்து ஒரு நாள் முழுக்க தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கூட தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே இல்லாதவங்க கண்டிப்பாக தெளிச்சாது விடுங்க செடிங்கள் மேலே. நீங்கள் இந்த தோலை எடுத்ததுக்கப்புறம் வந்து அந்த தோலை நீங்கள் தூக்கி போடாதீங்க, தயவுசெய்து வேஸ்ட் பண்ணவும் பண்ணாதீங்க. அதுலேயும் நிறைய விதமான சத்து இருக்குது. உங்கள் செடிங்களில் கொஞ்சம் காய வச்சாது மண்ணை கிளறி போட்டு விடுங்க. அப்படி போட முடியாதவங்க ஏதாவது வீட்டில் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறீங்களா இருந்தால் அதில் போட்டு விடுங்க, சூப்பராக ஒர்க் ஆகக்கூடியது. நிறைய இதில் ஆன்டிபயாட்டிக் இருக்குது, உங்கள் செடிங்களுக்கு நல்லாவே நன்மை நிறைய செய்யும். நான் இந்த வாட்டரை தாங்க செடிங்கள் மேலே இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணுறேன். அது இதுவும் கிடைக்காதவங்க நான் ஐஸ் க்யூபு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தய தண்ணி ரொம்பவும் பெஸ்ட்டு. நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலிவீரா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செடிங்கள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே வந்து நீங்கள் நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, இது எக்ஸிபிஷன்லலாம் கிடைக்கும். அப்படி எக்ஸிபிஷன் இல்லாதவங்க உங்களுக்கு நியர்பை இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் கடையில் கேட்டு பாருங்கள், 100 ரூபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். இல்லை பூவாளி வச்சுருக்கான்னு சொன்ன கேட்டிருந்தாங்க, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். செடிங்களுக்கு மேலே பொய்யான ஒரு மழையை கொடுக்கும்பொழுது செடிங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், நீங்கள் கண்டிப்பாக இருக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நிழல் எடுத்து வைக்க பாருங்கள் செடிங்களை. அப்படி வந்தாலே உங்களுக்கு கொஞ்சம் காயறது இதெல்லாம் சரியாயிடும். சில பேர் என்ன சொன்னாங்க, நான் ஃப்ளோரில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரெகுலராக உரம் கொடுங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, மண் வந்து ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்குன்னா காயற்பத்தி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு பூவே வைக்கலை அப்படின்னா பூ வைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமானது பாஸ்பரஸ் உரம் இருக்கிற அந்த கண்டென்ட்டு தாங்க. அதுக்கும் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.